ஹலோ சிலங்களா, வெல்கம் பேக் டு மை டிப் சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ நாள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜிடி அண்ணாவோட இன்ட்ரோ, அதாவது கேமிங் தமிழ் அண்ணாவோட இன்ட்ரோ வீடியோ எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது நம்ம எதில் பண்ண போகிறோம்னா, லேப்டாப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் ஒரு பிசி இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், 5 மினிட்ஸ் ஒர்க் தான், நம்ம டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமே சரி யூடியூப் கமெண்ட் செக்ஷன் சரி எனக்கு எடிட் பண்ணி தாங்க ப்ரோ, எடிட் பண்ணி தாங்க ப்ரோன்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானே எனக்கு வந்து எடிட் பண்ணுறது அப்பப்போ ஃப்ரீ டைமில் தான் நானே எனக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்படி உங்களுக்கு பண்ணித்தர முடியும்னு தெரில. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க, ஸோ அதுக்காண்டி நான் வந்து நீங்கள் எடிட் பண்ணதுக்காண்டி தான் நான் வந்து டுட்டோரியல் போடுறேன். இல்லைனா நான் வந்து டுட்டோரியல் போடாமல் நான் வந்து பைசா வாங்கிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணலைனா நான் உங்களுக்கு டியூட்டோரியல் போட்டு நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கணுன்னு தான் நான் வந்து வீடியோவே போடுறேன். ஸோ என்னோடய டைமிங் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ போடுறதே வீட்டில் வந்து தெரியாது, நான் வந்து வீட்டுக்கு தெரியாமல் தான் அப்பப்போ நானே வீடியோ மேக் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறதே. ஸோ வீட்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கொண்டு போடுவாங்க. ஸோ நான் வந்து அப்பப்போ ஃப்ரீ டைமில் தான் நானே இந்த வீடியோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோடய நிலைமையும் இருந்து கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணி கேட்கும்போது எனக்கு முடியாதுன்னு சொல்லதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நானே முடியாது ப்ரோ சாரி ப்ரோன்னு சொல்லி நான் ஏதோ சமாளிப்பேன். ஸோ என் நிலைமையில கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். சரி வாங்க, நம்ம இப்போ டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ 1.5 நிமிஷம் ஆகிட்டு, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, நான் வந்து கீழே கேமிங் தமிழில் நான் இன்ட்ரோன்னு ஒரு ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லேப்டாப்பில் இல்லை பிசிலேயோ ஆஃப்டர் எஃபெக்ட் 20 இல்லை 20 12 வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜிப் ஃபைல் என்ன பண்ணிங்க, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சும்மா வந்து அதை ஓப்பன் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினீங்கன்னா இதில் வந்து ஏஆர்ஏ இன்ட்ரோ டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஏஆர்ஏ டெம்ப்ளேட் வந்தால் இவங்க தான் கொடுத்தது, ஓகேங்களா? ஸோ அதில் ஏஆர்ஏ லோகோ இன்ட்ரோன் இருக்கும், அந்த கன்வெர்ட்டட் உங்களுக்கு வராது. ஏன்னா அது வந்து நான் ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோ நல்லது இருக்குது. ஸோ அந்த ஏஆர்ஏ லோகோ இன்ட்ரோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ஆஃப்டர் எஃபெக்ட் இருந்தால் அதை ஓப்பன் ஆகும். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் அது மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து நான் கீழே லிங்கில் கொடுக்கேன், ஓகேங்களா? 2.14 GB. ஓகே, ஃபஸ்ட் ஓப்பன் ஆனவுடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், ஏஆர்ஏ கிரியேட்டிவ் யூஆர் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லோகோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு காம்போசிஷன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் இப்படி கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வர மாதிரி எல்லாத்தையும் ஹைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு கீழே வந்து மெயின் காம்போசிஷன் டேக் லைன் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் லோகோ கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ டேக் லைன் 2 கீழே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? டேக் லைன் 2 கீழே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இம்போர்ட்டில் போய் ஃபைல் போங்க. இம்போர்ட்டில் போய்ட்டு ஃபைல் போங்க. ஃபைல் போயிட்டு உங்களோட லோகோ வந்து நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் வந்து என் லோகோ வந்து ஆல்ரெடி பிசியில் லேப்டாப்பில் ஏற்றிட்டேன். ஸோ உங்கள் லோகோ வந்து கொடுத்துட்டு இம்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இம்போர்ட் ஆகிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து லோகோ கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ உங்களை இப்போ இம்போர்ட் பண்ண லோகோ அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த லோகோ வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க, இல்லைனா ஹைட் பண்ணி விட்ருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு உங்கள் லோகோ செட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும், என்ன பண்ணால் ஸோ மெயின் காம்போசிஷனை கிளிக் பண்ணுங்கள். மெயின் காம்போசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோகோ செட் ஆயிருக்கா இல்லையானது வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். ஸோ மெயின் காம்போசிஷன் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் வந்து ஏஆர் இருந்துச்சு, இப்போ வந்து என் லோகோ வந்துட்டு, ஸோ உங்கள் லோகோ வந்து இப்போ செட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரைட் சைடு அப்படி இப்படி கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் ப்ளே பண்ணலன்னா, என் பிசி வந்து லேக் ஆகிறதுனால அது வந்து ப்ளே ஆக டைம் எடுக்கிறதுனால நான் வந்து சும்மா கிளிக் பண்ணி எல்லாம் ஓகேவாக இருக்க அப்படி மட்டும் பார்க்குறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு டெஸ்ட்டு டேக்லைன் 1 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டெஸ்ட் எடிட்டிங் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிட்டு, அதனால் இந்த டெஸ்ட் 1 2 காமிக்கல. ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலு. ஸோ அதனால தான் அதிலே தான் நான் வந்து எடிட் பண்ணதுனால அந்த டெஸ்ட் வந்து நான் போனாட்டி ஒரு இது பண்ணிட்டேன், அதனால் அந்த டெஸ்ட்டு வரல, ஓகேங்களா? என்னென்னு பார்த்தா கடைசி இந்த ஹைட் பட்டன் வந்து ஆனில் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் டெஸ்ட்டு வரல, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணும்போது இந்த டெஸ்ட்டு டேக்லைன் 1 2 அந்த 2 டெஸ்ட்டுமே வரும், நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் தெரியணும்னா, டெஸ்ட்டு வந்து எடிட் ஆகிற சேஞ்சஸ் தெரியணும்னா, அதே மாதிரி மெயின் காம்போசிஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோக்கு கீழே வந்து டெஸ்ட் இருக்கும். அது வந்து லாஸ்ட் எண்டிங்கில் ஒன்று போய் வைக்கணும், சரிங்களா? அந்த கர்சரை லாஸ்ட் எண்டிங்கில் ஒன்று போய் நீங்கள் வந்து வைக்கணும். இருங்க, நான் வந்து உங்களுக்கு அதே மாதிரி வச்சுக்காமல் மெயின் காம்போசிஷன் ஏரியாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்ல பிசி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துடலாம். நல்ல பிசி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி கர்சரை மட்டும் அங்கே தள்ளி மவுஸ் பாயிண்ட்டில் லாஸ்ட்டு எண்டிங்கில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்படி கிளிக் பண்ணிக்க பார்த்தீங்களா, ஸோ இப்போ என் லோகோ இருக்குது, அந்த லோகோ கீழே வந்து டெஸ்ட் வந்துடும். ஸோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணது எப்படின்னா,
லெஃப்ட் சைடில் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஆட் டு ரெண்டர் வியூ அதை கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டர் வியூ கொடுத்தோன்னே இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டருங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்காது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாத் எங்கே சேவ் ஆகுமோ செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டருங்க ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு 130 hours எனக்கு ஆகும்னால நான் வந்து இப்போ ரெண்டர் பண்ணலை. ஆல்ரெடி பண்ண ரெண்டர் வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு நல்ல பிசி நல்ல லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணிக்கூடிய நல்ல இது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டர் பண்ண முடியாதனால நான் வந்து ஆல்ரெடி ரெண்டர் பண்ண வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது இந்த ஃபைல் மேனேஜரில் தான் கிடக்கு, நிறைய தான் மெயின் கம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது தான் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டர் பண்ண வீடியோ. ஸோ இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.31 GB வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து அதை வந்து நம்ம இப்போ நம்ம அதாவது நம்ம வந்து இப்போ அதை வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். என்ன ஆப்லனா ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்துருக்குல்ல. ஸோ இது தான். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ண வீடியோ நினச்சி ப்ளே பண்ணி, ஆனால் இது நான் வந்து கம்ப்ரஸ் பண்ண வீடியோ இல்லை, இது வேறு எதாவது வீடியோ. அந்த கம்ப்ரஸ் பண்ண வீடியோ வேறு வீடியோன்னு ஒரு ஃபோட்டோ நடந்து, ஸோ அது தெரியாமல் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ அவங்க வெளியே வந்துட்டு அந்த ஹேண்ட் பிரேக் ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் எஃபெக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வந்து 2.13 GB நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து 10 MB 50 MB தான் வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் போட போகிறோம், இல்லைனா இதிலே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மெயின் காம்போசிஷன் பார்த்திங்களா, அதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்போ சிந்துக்கி இதில் வந்து போட்டுருங்க. இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, சம்மரியில் ஃபார்மேட்டில் MP4 வெப் ஆப்டிமைஸ்ட் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கு ஒன்றும் பன்னெண்டாம் டைமென்ஷனில் ஒன்றும் பன்னெண்டாம் ஃபில்டர்ஸ்லையும் ஒன்றும் பன்னெண்டாம் வீடியோ வாங்க. வீடியோஸில் வந்துட்டு அது என்ன ஃப்ரேம் ரேட் மட்டும் 60 கொடுத்துக்கோங்க. 30 வச்சா பிரச்சனை இல்லை, 60 வச்சா கொஞ்சம் 60 FPS கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ வச்சுட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணண்டாம், வேறு ஒன்றும் பண்ணலாம். மறுபடியும் சம்மரிக்கு வச்சுட்டு மேலே ஸ்டார்ட் என்கோடர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கொடுத்த உடனே உங்களுக்கு என்கோடர் ஆக மாதிரி வச்சுரும். 8 MB வரும் 60 FPS வச்சா, 30 FPS வச்சா 5 MB உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ஆ, இப்போ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ எல்லாமே MVI ஃபைல்ஸில் தான் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சில வீடியோ பிளேயர்ஸில் அது வந்து ப்ளே ஆகாது. வேறு உங்கள் லேப்டாப்பில் ப்ளே ஆகும், பிசியும் ப்ளே ஆகும், உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஆகாது, இன்வேலிட் ஃபார்மேட் அப்படின்னு வரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக இதை பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணுறோம், அதை வந்து MP4 கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த ஹேண்ட் பிரேக்கிங்கிற கம்ப்ரஸர், ஓகேங்களா? இவர் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் முடிஞ்சிட்டு, கம்ப்ரஸ் வந்து டைமே ஆகாது, டக்குன்னு முடிஞ்சிடும், 1 மினிட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எனக்கு வந்து 30 seconds ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. சரி ஓகே, அது இப்போ எங்கே கிடக்குன்னா திஸ் பிசி கீழே நிறைய இருக்குது பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் டவுன்லோட்ஸ் வீடியோஸ் இல்லை, அதுக்குள்ளே போங்க. அதில் வந்து மெயின் காம்போசிஷன் ஆல்ரெடி பண்ணது என்ன இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பண்ணதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது. இது வந்து 8 MB நீங்கள் கீழே சைஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைனா வெளியே போய் நான் வந்து சைஸ் மூசர் கர்சர் வச்சு சிறுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு வீடியோ ஆஃப்டர் எஃபெக்ட் எடிட் பண்ணி, அதாவது வாட்டர் ஸ்ப்ளாஷ் இன்ட்ரோ எஃபெக்ட், அதோட டியூட்டோரியல் வேணாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைனா நிறைய பேர் அதை வந்து யாருக்குமே போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்களா 8.49 MB இருக்கா. ஸோ இதுதான் இன்னொரு எடிட் பண்ண வீடியோ, நான் வந்து அந்த ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளே ஆகி இதான். ஸோ இதோட டியூட்டர் வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். அன்டில் உங்களிடம் இந்த விடை பெறுவது KD Kani YT. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்க வச்சுங்களா.